இன்னைக்கு தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து விஷயத்துல பைல்வான் ரங்கநாதன் சொன்ன சர்ச்சைக்குரிய விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் ஆவணம் இல்லாம பேசுனா கோமணம் கூட மிஞ்சாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவங்களா இல்ல, நான் தான் சொன்னது. கருத்து சுதந்திரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுங்க தான் நாங்கெல்லாம். ஆனா இந்த ரங்கநாதன் மாதிரியான சமூக கிருமிகள்லாம் வந்து விஷமத்தை பரப்பிக்கிட்டு வேஷத்தை போட்டுக்கிட்டு பல விஷயத்தை இல்லாத போலாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதான் எங்களால கேட்டுக்கிட்டு இருக்க முடியல. யாரை யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆனா விமர்சனத்திலேயே ஒரு நிதர்சனம் இருக்கணும் கண்டிப்பா. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யா தனுஷ் பிரிஞ்சதுக்கு காரணமே அனிருத் தான் சொல்லுது இந்த பக்கி. அப்புறம் இது ரொம்ப சீரியஸா பண்ணணும்னு அனிருத் சொன்னாரு. டேய், என்ன வாட்டி அந்த அனிருத்தும் கட்டி பிடித்து கன்னத்தோடு கண்ணம் உரசி கொண்ட படங்கள் எல்லாம் வெளியே வந்தன. இப்ப வந்து அனிருத் யாரு? ஐஸ்வர்யாவோட மாமா பையன். மாமா பையனோ சித்தப்பா பையனோ அதைத்தான் சொல்லியிருக்கோம் இந்த பக்கி. இப்ப வந்து இவன் கல்யாணம் பண்ணும் போது அனிருத்துக்கு என்ன வயசு? 14 வயசு. ஸோ இந்த பைல்வான் பக்கி என்ன சொல்லுதுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்குன்னு. இப்போ கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு 14 வயசுனா அவங்களுக்கு வந்து எப்போ தொடர்பு? அவனுக்கு 12-13 வயசு இல்லையா? சுத்த கேணத்தனமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் நான் பத்திரிக்கைக்காரன், நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், மற்றவங்கெல்லாம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறேன். ஆ, இப்போ தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரனா, பேனா எடுத்தவன்லாம் பத்திரிக்கைக்காரனா? இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ஃபேலசி. இது வந்து அப்பீலிங் டு அத்தாரிட்டின்ற ஒரு டைப் ஆஃப் லாஜிக்கல் ஃபேலசி. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, தன்னோட வெறும் ஸ்தானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் சொல்றது எல்லாமே தான் உண்மை அப்படின்னு நடந்துக்கிறது தான் அப்பீலிங் டு அத்தாரிட்டி. கரெக்ட், சூப்பர். அதாவது வந்து நான் இப்படி, நான் வந்து அப்படி, நான் இவன், நான் அவன், அதனால நான் சொல்றது உண்மை. ஆமா, அப்படி வந்து உடாஞ்சு விட்டு இருக்கீங்கல்ல, அதான் வந்து அப்பீலிங் டு அத்தாரிட்டி. கரெக்டா சொன்னாங்க. அல்லாம குறையாது, இல்லாம புகையாது அப்படிங்கிற கரெக்டு தான். புகையுது எங்க? புகையுது உன் அடிவயத்துல தான் புகையுது. உன்னோட சினிமா வாழ்க்கையும் டமாறு, ஏன்னா உன் நடிப்பும் சுமாறு. உனக்கு ரொம்ப நக்கல் குமாறு. செய்தி வேறு, வதந்தி வேறு, உண்மையே ஆணி வேறு. அந்த ஆணிய நீ ஒண்ணும் புடுங்க வேணாம். எல்லா விளக்கும் விளக்கு இல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த விளக்குன்னு சொல்லும்போது நம்ம பைல்வானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுல இவர் வந்து எக்ஸ்பர்ட். பத்திரிக்கைக்காரனா மக்களிடையே வந்து உண்மையை விளக்கணும், இல்லைனா அறியாமையை விளக்கணும். இதுதான் வந்து பத்திரிக்கை தர்மத்தோட இலக்கணம். சிம்பு ஐஸ்வர்யாவோட ஃபோன் கால் வந்து இந்த இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுது இந்த பக்கி. இளம் நடிகருக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதாகவும், அதன் காரணமாக லதராஜினிகாந்துக்கும் அந்த நடிகருக்கும் சண்டை ஏற்பட்டதும் ஆடியை வெளியே விட்டதும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் பழைய குப்பை, அதை வேண்டாம். அத கொஞ்சம் கேளுங்களேன். தெரியுமா என்ன பண்ண தெரியுமா? நீ நான் சாகடிச்சுட்டா. எதுக்கு சாகடிக்கிறியா? ஒரு ரெண்டு வாரம் இருங்க. பேசிட்டா அவ கிட்ட தயவு செய்து ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச சொல்லுங்க. ரெண்டு வாரத்தை பேசுறதுல ஒரு தப்பு ஆகாது. என்னம்மா நீ இப்படி பண்ற? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? அவளை பேச சொல்லுங்க. என்னால பேசினாதான் எனக்கு மனசாரும். என்ன சொல்றாரு? இரு, நான் சரவணன்ட்ட சொல்றேன். தனுஷோட உண்மையான பேர் என்ன? வெங்கடேஷ பிரபு. அப்ப வெங்கடேஷ்ட சொல்றேன் இல்ல பிரபுட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா? அதுல வந்து அந்த பொண்ணோட அம்மா கேரக்டர் என்ன சொல்லுது? என்ன கண்ணா, என்ன கண்ணாங்குது. அதான் லதா ரஜினிகாந்த். அப்பனா நீ இந்த அளவுக்கு கூட ரிசர்ச் பண்ணாம ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு அலையிற. இவருக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். இவர் வந்து ஒரு உண்மை விரும்பி, உண்மைக்கு காவலன், கண்ணகிக்கு கோவலன். இவ்வளவு உண்மையா உனக்கு தெரியுதுன்னா எம்ஜிஆர் அம்மா இல்ல கருணாநிதி இருக்கிற காலகட்டங்கள்ல இவ்வளவு பேசிருக்க வேண்டியதானே? இவ்வளவு இவ்வளவு வேணாம். எம்ஜிஆர பத்தி பேசிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு 2 அரை வாங்கினால எம்ஜிஆர் கிட்ட. அவர் இருக்கிற காலகட்டம் எம்ஜிஆர் வந்து பல நடிகை கூட எல்லாம் நடிச்சிருக்காரு. இவர் அப்படி இப்படின்னு அந்த காலத்துல சொல்றதுக்கு என்ன? சொல்லியிருந்தா அவனுக்கு வந்து அவனால உயிரோட நடமாட முடியுமா? அந்த காலத்துல ராமவர தோட்டத்திலே உனக்கு சமாதி. ஸோ நீ எப்படிப்பட்ட ஆளுனா, நீ வந்து ஒரு சுயநலவாதி, ஒரு காரியவாதி, இடம் பார்த்து தான் நீ பேசுவ, ரைட்டா? இங்க பாருங்க, நாங்க யாரையும் ஆதரிக்கல, அவமானப்படுத்தவும் இல்லை. ஆனா சுயநலத்துக்காக மத்தவங்களோட உண்மையை திரிச்சு காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து சாதாரண மக்களா இருக்கட்டும், சினிமாக்காரங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படித்தான்
திண்ணலை பாக்கு அடிச்சுக்கிட்டு புரளி பேசுங்க கிளவிங்க அப்படிதான் நீயும் இருக்க. நாக்குல நரம்பு இல்லாம ஒரு வரம்பு இல்லாம பேசுறது ரொம்ப தப்பு. ஆனா நாலு அப்பு அப்பு ஓகேங்க. ரொம்ப சீரியஸா பேசிட்டேன், உணர்ச்சி பொங்கி. ஆனா இப்படி பேசாம இருக்க முடியல இந்த மாதிரி டாபிக்ஸ்ல. எனிவே, உங்களை வேற வீடியோல வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். வணக்கம். ஓட்டு கேட்குற மாதிரி.